ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவின் சென்னை ரெக்கொயர்மெண்ட் போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆவினில் பார்த்தீங்கன்னா ஜாப் ரெக்கொயர்மெண்ட் வந்திருக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு. ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட். எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ். அதில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் இருக்குது. ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மேனேஜருக்கு எடுக்கிறாங்க, 4 போஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். ஒன்று பிஇ முடிச்சிருக்கணும், இல்லை பிடெக் முடிக்கணும். அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஎன்ஐ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இருக்கலாம், மேக்ஸிமம் ஏஜ் ஓசிக்கு மட்டும் 30 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது, நோ ஏஜ் லிமிட். மேக்ஸிமம் மினிமம் வந்து 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓசிக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் 30 இருக்கணும். நெக்ஸ்ட்டு பே ஸ்கேல், சேல்ரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 37,700 ரூபாவிலேருந்து 119,500 ரூபா முடிய கொடுக்குறாங்க. இந்த சேல்ரி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 37,700க்கு அப்போ தான் அவங்களுக்கு சேல்ரி, அப் டு 119,500. இந்த இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஸ்டேஜாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். ரிட்டன் எக்ஸாமில் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். அதில் வந்து என்னென்ன இருக்கணும், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அண்ட் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் அண்டு சப்ஜெக்ட் நாலேஜஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓரல் டெஸ்ட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் அன் இன்டர்வியூ இன்டர்வியூ இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஸ்டேஜ் தான், ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் வந்து இன்டர்வியூ. இதில் செலக்ட் ஆகிடுனா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250. இது பார்த்தீங்கன்னா நாட் ரீஃபண்டபிள், ரீஃபண்ட் ஆகாது உங்களுக்கு. ஓசி பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து 250, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ், இதுவும் நான் ரீஃபண்டபிள் தான். அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் டிடியாகவும் இது பண்ணலாம். டிடி வந்து எங்கே எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அட்ரஸ் இருக்குது பாருங்கள், த மேனேஜிங் டைரக்டர் டிசிஎம் பிஎஃப் லிமிடெட் சென்னை 51. அப்ளிகேஷனோட இந்த டிடியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆவின் சென்னை ஜாப் ரெக்குயர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா நோட்டிஃபிகேஷனை வெப்சைட்டில் போய் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆவினோட அஃபிஷியல் வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட் என்ன கேட்டிங்கன்னா www.avinmilk.com. அங்கே போங்க, போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி படித்து பாருங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குன்னு ஒரு இடம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ இருந்து அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/8/2018லேருந்து. லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5/9/2018. 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 2018 முடிய இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் நவம்பர் 2018 வரும். மேலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆவினோட அஃபிஷியல் வெப்சைட்டை சர்ச் பண்ணி பாருங்கள்.
www.avinmilk.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வழியாகவும் போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் பிஇ இல்லை பிடெக் முடிச்சிருக்கோங்க, இந்த ஜாப்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.